பேர் வந்து தீபன் பித்ராஜ். இன்ஸ்டியூட்ல என்ன தீபன் பித்ராஜோட நீங்க எல்லாரும் அதிகமா என்ன டாப்பர் தான் கூப்பிட்டு பழக்கம். ஏன் நான் வந்து இப்ப டாப்பரா இருக்கேன்னா, வந்து சில வருஷங்கள் முன்னாடி சரியான ஒரு லூசரா இருந்திருக்கேன். ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்து நீட் எழுதி 334 எடுத்து திரும்ப ஒரு அட்டம் பண்ணலாம்னு சொல்லி நான் பண்ணி 468 எடுத்து கடைசியாக வந்து இதுதான் வந்து சான்ஸு, கடைசி முறை எப்படியோ ஒரு சீட் எடுத்துடணும், எம்பிபிஎஸ் சீட் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வந்து 4 மாதமாக வந்து நான் சூர்யா கண்ணன் சேர்ந்து படித்தேன். சேர்ந்து படிக்கும்போது நான் விட்டதை நான் கஷ்டமாக படித்தேன். வீக்கான சப்ஜெக்ட்ஸு, நான் பயாலஜி எனக்கு ரொம்ப வீக்காக இருந்துச்சு, இந்த பயாலஜி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். ஏன்னா எனக்கு மார்க் வந்து பயாலஜியில் தான் லூஸ் பண்ணேன். நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட அதிகமாக இருக்கும், அதே சேம் டைம் பயாலஜி மார்க் வந்து எல்லாத்தையும் விட நான் மினிமம் மார்க் கூட கம்மியாகவும் இருக்கும். நான் என்னோட பயாலஜி மார்க் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் ஏம் பண்ணி, நல்லா பயாலஜி மார்க் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஏம் பண்ணனால என்னோட இந்த தடவை வந்து 568 எடுத்து எனக்கு கவர்மெண்ட் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. எனக்கு இந்த தருணத்தில் வந்து யார் யாரெல்லாம் தேங்க் பண்ணுமோ, கடவுள், எனக்கு கூட படித்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, ஸ்கூல் லைஃப்லேருந்து எனக்காக வந்து பாடுபட்ட முக்கியமாக என்னோடய பேரண்ட்ஸு எல்லாருக்குமே. இன்னொரு தடவை நான் நீட் பண்ணணும்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் வந்து யோசித்தாங்க, ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குது, சீட்டு போகுது, எப்படியோ ஒன்று சேர்ந்துரு அப்படின்னு நாங்கள் எங்கள் அப்பா சொன்னார். இருந்தாலும் நான் வந்து இல்லை, நான் இன்னொரு தடவை படிப்பேன்ப்பா, கண்டிப்பாக வந்து நான் கவர்மெண்ட் சீட்டை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக வந்து நான் 4 மாதம் உட்காந்து படித்தேன். கண்டிப்பாக என்னால் எடுக்க முடியுது. எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது பிரசன்னா சார் தான், சொல்லவே வேணாம். அவர் எத்தனையோ நாள் வந்து அவரோட நைட் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் மறக்கவே மாட்டேன். அவரை ஒரு சில நாள் நான் யூசிடி முடிச்சுட்டு அவர் 12 ஒரு 2 மணிக்கு போவார், மறுபடியும் அடுத்த நாளே வந்து கடைசி எக்ஸாம் 20 மார்க் டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் கடைசி நேரத்தெல்லாம் வந்து சீக்கிரமே வந்துடுவார், 5 மணிக்கே வந்துடுவார். நல்லா கேட்கும் போது எப்போ நான் தூங்காமல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அவர் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அவரோட டெடிக்கேஷன் அவரே பண்ணும்போது நம்ம நம்மளோட எஃபர்ட் அவர் கொடுக்கணும்ல, நம்ம கண்டிப்பாக நம்மளோட எஃபர்ட் அவர் கொடுக்கறதே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் காலேஜில் எடுத்து சீட் எடுத்திருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும், பேரண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.